நிசப்தம் படத்திற்கு பின் படங்களில் எதுவும் நடிக்காமல் இருந்த அனுஷ்கா இப்போது ஒரு படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார். தனது தந்தைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி விதவிதமான போட்டோக்களை பகிர்ந்து, ஆண்டுகள் கடந்து போனாலும் உங்கள் வயது எவ்வளவு அடைந்தாலும் அது விஷயமல்ல, நான் எப்போதும் உங்கள் குட்டி பொண்ணுதான், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா என அனுஷ்கா தெரிவித்துள்ளார். இயக்குநர் சுதா கொங்கரா அடுத்து ஹிந்தியில் சுரரை போற்று படத்தை ரீமேக் செய்யவுள்ளார். இந்நிலையில் KGF பட நிறுவனத்திற்கு ஒரு படத்தை இயக்கவுள்ளார். இதுபற்றி அந்நிறுவனம் வெளியிட்ட செய்தி, சில உண்மை கதைகள் சொல்லப்பட வேண்டும், எங்களின் அடுத்த படத்தை சுதா இயக்குகிறார் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். எங்களது எல்லா படங்களைப் போன்று இந்த படத்தின் கதையும் இந்திய அளவில் ஈர்க்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். RRR படத்தை அடுத்து மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்க தயாராகி வருகிறார் ராஜமௌலி. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆப்பிரிக்கா காடுகளில் படமாக்கப்பட உள்ளது. புதையலை மையமாக கொண்ட கதையில் இந்த படம் உருவாக உள்ளது. ராஜமௌலியின் தந்தை விஜயேந்திர பிரசாத் கதையை எழுதிவிட்ட நிலையில் படத்தின் ஆரம்பகட்ட பணிகள் துவங்கியுள்ளன. நேரம், ராஜாராணி படங்கள் மூலம் ரசிகர்களை கவர்ந்த நடிகை நஸ்ரியா மீண்டும் படங்களில் நடிக்க தொடங்கியுள்ளார். தெலுங்கில் நானியுடன் அண்டி சந்திராணிகி என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் தமிழில் அடடே சுந்தரா என்ற பெயரில் வெளியாகிறது. நஸ்ரியா கூறுகையில், இந்த படத்தின் கதையும் எனது கேரக்டரும் பிடித்திருந்தது, கதை பிடித்திருந்தால் எந்த மாதிரி வேடத்திலும் நடிக்கலாம் என்கிறார். லத்தி படத்தில் நடித்து முடித்துள்ள விஷால் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் மார்க் ஆண்டனி படத்தில் நடிக்கிறார். SJ சூர்யா வில்லனாக நடிக்கிறார். இந்த படத்தின் கதை 1970 காலகட்டத்தில் நடப்பது போன்று உருவாகிறது. இதற்காக அன்றைய காலத்தில் சென்னை அண்ணா சாலை இருந்தது போன்று செட் அமைக்கும் பணி நடக்கிறது. அடுத்த மாதம் படப்பிடிப்பு துவங்குகிறது. தமிழில் வரவேற்பை பெற்ற கைதி படம் ஹிந்தியில் ரீமேக் ஆகிறது. அஜய் தேவகன் நாயகனாக நடிக்க தபு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இந்த படத்திற்கு போலா என பெயரிட்டுள்ளனர். தர்மேந்திர சர்மா என்பவர் இயக்குகிறார். விரைவில் படப்பிடிப்பு துவங்க உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு மார்ச் 30 படம் வெளியாகும் என இப்போதே அறிவித்துள்ளனர். ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் விளம்பரங்கள் மூலமும் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார். சமீபத்தில் பான் மசாலா விளம்பரத்தில் நடித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அக்ஷய் வெளியிட்ட அறிக்கை, ரசிகர்கள் எனது நலம் விரும்பிகளிடம் மன்னிப்பு கேட்கிறேன். கடந்த சில நாட்களாக உங்கள் ஒவ்வொருவரின் எதிர்வினை என்னை பாதித்துள்ளது. இனி இது மாதிரியான புகையிலை விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன். அந்த நிறுவனத்துடனான எனது தொடர்பை முறித்துக் கொள்கிறேன். இந்த விளம்பரத்தில் கிடைத்த பணத்தை வேறு நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்த எண்ணியுள்ளேன். எதிர்காலத்தில் எனது விளம்பர தேர்வுகளில் கவனத்துடன் இருப்பேன். உங்களின் அன்பும் ஆதரவும் என்றும் தேவை என்றார்.